ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னோட கிச்சனுக்காக ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் கூட இருந்திருக்கும் ஸோ இந்த சப்பாத்தி மேக்கர் தாங்க இது வந்து நேஷ்னல் ப்ராண்டு ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி மேக்கர் சிக்ஸ் இயர்ஸ் யூஸ் இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி தேய்ச்சி கல்லில் தேய்ச்சி சுடுவிங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் இது வரைக்கும் சுட்டதே கிடையாது என்னோடய லைஃப்பில் ஏன்னா எனக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால ஸோ நான் இதே தான் யூஸ் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் தான் வச்சுருந்தேன் ஏன்னா சப்பாத்தி மேக்கர் வந்து புதுசில் ஒரு மாடல் வந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாடல் தான் நான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து இன்னுமே நல்ல ஒரு அட்வான்ஸாக இருக்கனால இந்த மாடல் வாங்கியிருக்கேன் இது வந்து நேஷ்னல் பிராண்டு தான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததும் நேஷ்னல் பிராண்டு தாங்க ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா லைஃப்பும் வருது மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் எனக்கு நேஷ்னல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் அது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிவ்யூவாக போடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பாருங்க ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தத விட இது இன்னுமே நல்ல அகலமாக கொடுத்துருக்காங்க நல்ல ரவுண்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இந்த ரவுண்டு தான் இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த விளிம்பு தோசைக்கல்ல எப்படி இருக்கும் விளிம்பு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எக் எல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா வெளியே போகாது இதுக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கு ஊற்றினோன்னா அப்படியே கீழே வலிஞ்சி போயிடும் பட் இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கோட்டிங் பாருங்கள் கிரானைட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மாவு பசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சு இப்படி அமுத்தி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சப்பாத்தியாக வெளியே வந்துடும் சூப்பராக இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மேக்கர் மட்டும் கிடையாதுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி பராட்டா அதுக்கப்புறம் நான் தோசா ஊத்தாப்பம் டிக்கா அந்த மாதிரி நிறைய பீஸா எல்லாமே பப்பாட்டை எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு மல்டி மேக்கர்னே சொல்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் எப்படி நம்ம சப்பாத்தி செஞ்சுறது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கை நான் இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஜஸ்ட்டு கிரேவி இல்லை எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சப்பாத்தி மேக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் இல்லை உங்களுக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் உடனுக்குடனே சப்பாத்தி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டோம் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெட் லைட் தெரியும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருங்க உங்களுக்கு நான் ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட் கட் ஆஃப் ஆயிரும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நமக்கு வந்து சாஃப்ட்டாக பிணைஞ்சுக்கணும் இந்த காய் கல்லில் தேய்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக பிணைஞ்சிருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் மாவு நல்லா சாஃப்ட்டாக கொல கொலன்னு பிணைஞ்சிக்கணும் அதுக்குன்னு ரொம்ப கொல கொலன்னு பண்ணியாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ அதுலேருந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு பால் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த வர மாவு இருக்கு இல்லைங்களா கோதுமை மாவு ஸோ அதில் நீங்கள் எடுத்து இப்படி இது பண்ணிக்கணும் சும்மா டஸ்ட் பண்ணிக்கணும் எதுக்காகனா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதான் ரொம்ப நீங்கள் போட்டு இந்த போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அவ்வளோ மாவு போட தேவையில்லை இப்படி நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மட்டும்தான் வரும் அப்படி இருந்தாலே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது ஹீட் ஆயிட்டு நம்ம எப்பவுமே நீங்கள் வந்து புதுசு வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் இல்லை ஆயில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் எப்படியும் டஸ்ட் இல்லை ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் டிஷ்யூ வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுத்தமாயிடும் இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்பாத்தி செய்யறதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிருச்சு நமக்கு இந்த கல் ஸோ இந்த பால்ஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்கனாலே போதும் வச்சு ஒரே ப்ரெஸ்ஸுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் நெய் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் கிரேவி ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்போவே உட்காந்து நீங்கள் டக் டக்குன்னு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து எந்த ஆயில் அதுக்கப்புறம் கீ எதுவுமே யூஸ் பண்ணலை இப்போ பாருங்கள் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆனால் இந்த ரெட் லைட் ஆஃப் ஆகி உங்களுக்கு க்ரீன் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுக்கு போது நல்லா சாஃப்டாக வரும் ஸோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி மேக்கர் நான் ரலீஃப் மார்க்கெட்டிங்கில் தாங்க நான் வாங்கியிருந்தேன் ஷாப்போட அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீ போட்டு நான் உங்களுக்கு சுட்டு காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் வித்தவுட் கீ போட்டாலுமே சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் உடனுக்குடனே சப்பாத்தி சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம் பயங்கர லேஸாகவும் சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இந்த ப்ராடெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கல்லில் தேய்ச்சி சொல்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டீங்க இதில் தான் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்